வடமாகாண தனியார் பேருந்துரிமையாளர்களின் சங்க தலைவர் சீனா சிவபிரன் காய்கிறன். கடந்த 2 மாத காலமாக COVID-19 வைரஸினால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய போக்குவரத்து முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் எங்களுடைய வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக எங்களுடைய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஆசன எண்ணிக்கைக்கு அமைய எங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்தினை ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம். நாளை முதல் அனைவரும் 3500 குடும்பங்கள் எங்களுடைய போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பொதுமக்களாகிய அனைவரும் எங்களுடைய போக்குவரத்து நாளை முதல் அரச மற்றும் தனியார் ஊழியர்களுக்கும் அத்தியாவசிய துறைகள் இருப்பவர்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட சேவை வடமாகாணத்துக்குள்ளான அனைத்து சேவைகளும் நடைபெற இருப்பதால் தாங்கள் எங்களுடைய பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதோடு சாரதி நடத்தினர்கள் சுகாதார நடைமுறையினை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் சேவையாற்றுகின்ற 1000க்கு மேற்பட்ட உரிமையாளர்களும் 3500க்கு மேற்பட்ட சாரதி நடத்துனர்களும் இந்த போக்குவரத்து இன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் பொருட்படுத்தாது எங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட சேவையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதனால் எங்களுடைய போக்குவரத்து சேவைக்கு மக்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.